வெல்கம் டு கைப்பிள்ளஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் காம்போ. லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது லெமன் ரைஸ். அதுக்கு ஒரு கப் ரைஸ் எடுத்து சாதமாக வடித்து வச்சுருக்கோம். அதில் 2 லெமனை புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்க்குறோம். 2 லெமன் சாறை சேர்த்துருக்கோம். உப்பு ஆட் பண்ணி அதை கலந்து விடணும். இப்போ ஆட் பண்ணி லெமன் ஜூஸையும் அதையும் கலந்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கோம். பெரிய பீஸாக போட்டால் தான் பசங்க தூக்கி போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் துவிக்கிறோம். ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், நிலக்கடலை பருப்பு 2 ஸ்பூன் போட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃபைரில் வச்சுக்கிறோம். இதில் 1 பிஞ்ச் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். 1 சிட்டிக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு கடுகு வெடிக்கவும் வச்சிருச்சு. நம்ம போட்ட பருப்பெல்லாம் செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் போட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் சாதத்து மேலே ஊற்றிக்கலாம். சாதத்து மேலே ஊற்றுறோம். நம்ம தாளித்த கடலைப்பருப்பு கடுகு எல்லாத்தையும் சாதத்து மேலே இருக்க அந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் மேலேயும் போட்டிருக்கோம். இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நம்மளோட லெமன் சாதம் ரெடி. சாதம் மட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா இந்த சாதத்தை 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சால் போட்டு 1 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டிருக்கோம். அது நல்லா பொரியவும் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போடுறோம். அதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா போடுறோம். ஆனியன் லேசாக வதங்கின பிறகு பெரிய சைஸ் தக்காளினா 1, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிறோம். நம்ம இன்றைக்கி பிரிஞ்சால் கூட்டுக்காக 200 கிராம்ஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். கத்திரிக்காயில் 7 விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது பிளட் சுகர் லெவலை குறைக்கும், ப்ரெஷர் லெவலை குறைக்குது, ஆன்டி கேன்சர் இதாக இருக்குது. இதில் நம்ம புளி எதுவும் சேர்க்கலை. நம்ம லெமன் சாதத்து சைடு கசுறதுனால புளியெல்லாம் சேர்க்கலை. கத்திரிக்காய் லேசாக வதக்கிட்டு உப்பு மற்ற மசாலா பொருள்லாம் சேர்க்கலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்க்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மசாலா தூள் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்க்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினால் கொஞ்சம் டக்குன்னு செய்கிறதுனால குக்கரில் செய்கிறோம், பாத்திரத்துலேயும் செய்யலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, அதாவது தெளிச்சு விட்ட அளவு ஊற்றுனா போதும். வச்சுட்டு 1 விசில் வச்சு எடுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம். இந்த அளவு தண்ணி போதும், ஏன்னா கத்திரிக்காயே தண்ணி விடும். இப்போ 1 விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். குக்கர் விசில் போகவும் ஸ்டவ்வை திறந்துருக்கோம். நம்மளோட பிரிஞ்சால் போட்டு ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் காம்போ ரெசிபி லெமன் ரைஸ் வித் பிரிஞ்சால் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைப்பிள்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.